வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிஸ்னஸ் க்ரோத் மந்த்ரா பை முத்து சோலையப்பன். இன்னைக்கு டாபிக் போறதுக்கு முன்னாடி முதல்ல அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க டிவி வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. எந்த டிவி வாங்கலாம்னு யோசிக்கும் போது சாம்சங் இல்லாட்டி எல்ஜி உங்க மைண்டுக்கு வந்துச்சுன்னா அதுதான் மார்க்கெட்டிங். கடையில போய் டெமோ பார்த்துட்டு இந்த ரெண்டு பிராண்ட்ல எதை சூஸ் பண்றீங்களோ அது சேல்ஸ். இப்போ உங்க மைண்டுக்கு எந்த பிராண்டு டிவி வாங்கணும்னு தோணுச்சோ அப்போ அந்த கம்பெனிக்காரங்க வந்து கரெக்டாக அவங்களோட மார்க்கெட்டிங் வேலையை வந்து செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஹவு டு மார்க்கெட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஒரு பொருளையோ இல்லை ஒரு சேவையோ எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி மக்களோட மனசில் போய் சேர்க்கறது? மக்களோட மனசில் இடம் பிடிக்கணும்னா அது நல்ல ஆழமாக பதியிற மாதிரி உணர்ச்சி பூர்வமாக சொன்னால் போதுங்க. அது மட்டும் இல்லை, அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்க கூட ஃப்ளைட்டில் போக வச்சதுக்கு 2003 ஏர் டெக்கன்ங்கிற கம்பெனி கொண்டு வந்த ப்ரைசிங் ரெவல்யூஷன் தான் காரணம். ஆல்மோஸ்ட் ட்ரெயின் டிக்கெட்டை விட டபுள் த ரேட் தான் வித்தியாசம். இது எப்படி இவ்வளோ சீப்பாக வந்து கொடுத்தாங்க? எதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் ஆடம்பரமோ எதெல்லாம் தேவையில்லாத விஷயமோ எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ சீப்பாக கொடுக்க முடிஞ்சு. ஆனால் இந்த சீப்பான ப்ரைசிங் வந்து யார் வேணாலும் வந்து காப்பி அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரில்லியன்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. அதாவது எப்படி ஒரு மனசை தொடுற மாதிரி ஒரு ஆட் போட்டால் மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அந்த ஆட் எப்படி இருக்கும்னா, ஒரு கார்பெண்டரோட பையன் ஒரு பெரிய சிட்டிக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லேயே அவனோட ரொம்ப நாள் கனவான அவங்க அப்பாவை வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறது தான் வந்து அந்த ஆட். ஒரு மனசு உருகிற மாதிரி ஒரு ஆட் போட்டாங்க. அது பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதே மாதிரி ஒரு சராசரி மனுஷங்க கூட ஃப்ளைட்டில் போகலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பண்ணதால் 3 வருஷத்தில் இந்தியாவோட 3வது பெரிய ஃப்ளைட் கம்பெனியாக மாறிட்டாங்க. எல்லாம் தொடர்ந்து மனசை கவர்ற மாதிரி போட்ட ஆடு தான் காரணம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை எடுத்துப்போம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, அவங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு வந்து ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங்கும் கண்டிப்பாக இருக்கும்னு தான் அவங்களோட ஆடில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன தான் அவங்க ஃப்ளைட்டில் வந்து 100 ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அவங்களோட கஸ்டமர் ஃபீலிங் தான் வந்து ரொம்ப மதிப்பு கொடுக்கறதால இன்றைக்கும் உலக அளவில் வந்து அது மிகப்பெரிய பிராண்ட். சரி, இதுக்கு பதில் சொல்லுங்கள், ஏன் பூஸ்ட்டு இன்றைக்கு வரைக்கும் வந்து நம்பர் 1 பிராண்டாக இருக்குது? ஏன் மற்ற சாக்லேட் பேஸ்ட் மில்க் பவுடர்ஸ் அவங்க இடத்த வந்து பிடிக்கவே முடியல? ஏன்னா பூஸ்ட்னால நமக்கு என்ன தோணும்? எனர்ஜி. அது குடித்தாலே நமக்கு எனர்ஜி கிடைக்கும்னு நம்ம மனசில் ஆழமாக வந்து பதிஞ்சிருச்சு. அதுக்கேத்தாப்பில் அவங்க ஆடில் வர கிரிக்கெட்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே எனர்ஜெட்டிக்கான ஒரு பிளேயர்ஸ். சச்சின், ஷேவாக், விராட் கோலி. இதே மாதிரி அவங்க வந்து பண்ணதால் மக்கள் மனசில் இடம் பிடிச்சதால் பார்த்திங்கன்னா வேறு எந்த பிராண்டாலையும் வந்து நம்பர் 1 ஸ்பாட்டை வந்து பிடிக்க முடியல அந்த பர்டிகுலர் கேட்டகரியில். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைக்கி. நைக்கி ஏன் வந்து வேர்ல்டு நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ் பிராண்டாக மாறினாங்க தெரியுங்களா? ஏன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு பிராண்டுங்க. ஏன்னா உலக அளவில் ஃபேமஸான இன்ஸ்பைரிங் வேர்ல்டு கிளாஸ் அத்லீட்ஸ் யாரெல்லாம் அவங்களோட கேம்ஸை வந்து வேறு லெவலுக்கு வந்து எடுத்து போனாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் ஜார்டன் பாஸ்கெட் பால், ராஜர் ஃபெடரர் டென்னிஸ், டைகர் வுட்ஸ் கால்ஃபு, இவங்கள தான் வந்து அவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடர்ஸாக வந்து டைப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால தான் வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பைரிங் பிராண்டாக வந்து வேர்ல்டு லெவலில் மாறினாங்க. அதோட விளைவு தே பிகேம் நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ் பிராண்ட். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸோ ஒரு பொருளை இல்லை ஒரு சர்வீஸையோ நல்ல மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஆள் மனசில் பதியிற மாதிரி, நல்ல ஃபீல் வர மாதிரி மெசேஜ் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ்கிட்ட தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு மாஸ் மீடியாவில் இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், இல்லை ஒரு பிரிண்ட் மீடியாவில் கூட எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதோட பாசிட்டிவ் சைடு எஃபெக்ட் என்ன தெரியுங்களா? வெரி வெரி ஹை சேல்ஸ் தாங்க. ஸோ இந்த நல்ல ஃபீலிங்கிற ரீசன் தான் நம்மளை திரும்ப திரும்ப வந்து ஒரு டாக்டர்கிட்டையோ இல்லை ஒரு சில கடைகளுக்கு மட்டுமோ போக வச்சுக்கிட்டே இருக்குது. அதே ரீசன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தியேட்டர்ஸில் படம் பார்க்கணுன்னு தோணுது. ஒரு சில பேச்சாளர்கள், அதாவது பெரிய ஸ்பீக்கர்ஸோட ஸ்பீச்சஸ் தான் வந்து யூடியூப்லேயோ இல்லை நேரில் போய் பார்க்க வைக்கவும் செய்யுது. இதை நம்ம வந்து எப்படி நம்மளோட பிசினஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சில்க் சாரி பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸுக்கு வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை ரிச்சாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து உங்களோட மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இருக்கணுங்க. நீங்கள் ஒரு பில்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி மேலே வந்து நம்பிக்கை வர மாதிரி வந்து உங்களோட சேவைகள் வந்து இருக்கணும். ஒரு ரீட்டைல் ஷோரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனலைஸ் சர்வீஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்கிற வந்து அவங்களோட மனசில் வந்து ஏற்படுத்தணும். நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு ஃபைனான்ஸோ இல்லை ஸ்டாக் ப்ரோக்கரேஜ்
ஹெட்ஜ் ஃபார்ம் நடத்துறீங்க அப்படின்னா இவங்க நம்மளோட பணத்தை வந்து சேஃபாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒழுங்காக நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்கங்கிற நாணயமாக நடந்துக்கிற ஒரு ஃபீலிங் வந்து நீங்கள் ஏற்படுத்தணும். நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா குவாலிட்டியாக அதே சமயத்தில் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் வந்து மனசுக்கு திருப்தி தர மாதிரி வந்து ஃபீல் பண்ண வைக்கணும். நீங்கள் ஒரு ஹோட்டலோ இல்லை லாட்ஜிங்கில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்கன்னா நம்மளை இவங்க வந்து ஒழுங்காக பார்த்துப்பாங்க, நல்ல கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் தான் வந்து அடங்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்கள ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயத்தை தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் மனசில் வந்து ஆழமாக வந்து இடம் பிடிக்க முடியும். இதை தொடர்ந்து செய்தாலே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி நிச்சயம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம்.